மகனே, என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். தன் மகனை இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பும் போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார். சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும் போது வாழ்த்தி அனுப்புவதை போல சரித்திரம் போற்றும் மிஷனரியை வாழ்த்தி அனுப்பினாள் அத்தாய். என்னதொரு தியாகம்! இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும். 1838 இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் LMS மிஷினரியாகவும் பின்னர் SPG-யின் மிஷினரியாகவும் பணியாற்றினார். இடையன்குடி கால்டுவெல்லின் கரிசனையில் வளர்ந்த ஊர். அங்கும் இங்குமாக கோணல் மாணலாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார். அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார். தேவாலயம் கட்டப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, மிஷன் பங்களா எழுப்பப்பட்டது, சாலைகள் போடப்பட்டன, வழியெங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது. கால்டுவெல் சாதனைகளை புரிந்தார், துன்பங்களும் தொடர்ந்தது. கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார். மர்காஷியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே. கால்நடையாகவே பல கிராமங்களை நகரங்களை சுற்றியவர். இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார். கீழ்நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட இவர் 1891 மறைந்தார். அவர் சொல்கிறார், இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன், உயிருள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன், அவர்கள் நாட்டிலேயே உயிர் துறப்பேன். திருச்சபை நிறுவும் பணிக்கு நம்மை எப்போது அர்ப்பணிக்கப் போகிறோம்?